ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் வெற்றி விகாஷ் அகாடமியிலிருந்து கிருஷ்ணவினி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான அப்டேட்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, எம்சிசி ரீஃபண்ட் எப்போ தருவாங்கன்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இமெயிலையும் வாட்ஸ்அப்லேயும் வந்து கேட்டுட்ருக்காங்க. அவங்களுக்கான ஒரு பதில தான் வந்து நம்மளுடைய எம்சிசியே வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னு ஆன்சர் பண்ணியிருக்காங்க. அதாவது டீம்டு யூனிவர்சிட்டியில் வந்து 2 lakh வந்து பே பண்ணியிருப்பாங்க. கவர்மெண்ட் கோட்டாவில் கூட எய்ம்ஸ், ஜிப்மர், ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸ் இன் ஸ்டேட்ஸில் கூட 5000, 10,000 இந்த மாதிரி பே பண்ணியிருப்போம். அது மாதிரி 50,000 வந்து ஸ்டே வேக்கன்சிக்காண்டி நம்ம வந்து பே பண்ணியிருப்போம். இதெல்லாம் வந்து எப்போ ரிட்டர்ன் வரும்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டுட்ருக்காங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா June 10 to June 20 வந்து பேமெண்ட் வந்து ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய எம்சிசியை வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா ஆன்சர் வந்து பண்ணியிருக்காங்க. MCC.NIC.website வெப்சைட்டை வந்து ஓப்பன் பண்ணனா ஒரு PDF ஃபைல் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் தான் வந்து முக்கியமான அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது June 10 to June 20 வந்து எல்லா ஃபண்டும் வந்து ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க. யார் யாருக்கெல்லாம் வந்து எலிஜிபிள் இருக்கோ அந்த கேட்டகரிக்கு ஃபுல்லாக என்ன செஞ்சுருவாங்கன்னா பேமெண்ட் வந்து ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம வந்து எந்த அக்கௌண்ட் மூலியமா 5000, 10,000, 50,000, 2 lakh இது வந்து பே பண்ணியிருக்கோமோ, எந்த கிரெடிட் கார்டு ஏடிஎம் கார்டு மூலமாக நம்ம பே பண்ணியிருப்போமோ அந்த அக்கௌண்ட் ஆக்டிவாக இருந்துச்சுன்னா அந்த அக்கௌண்ட்டுக்கே வந்து என்ன செஞ்சுருவாங்கன்னா June 10 to June 20 வந்து என்ன செஞ்சுருவாங்கன்னா பேமெண்ட்டை வந்து ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க. யார் யாருக்கு வந்து எலிஜிபிள் இருக்குது அப்படிங்கிறத ஒரு லிஸ்ட்டையும் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. அதாவது காலேஜில் சீட் கிடச்சி ஜாயின் பண்ணவங்களுக்கும் ரீஃபண்ட் வந்து வந்துடும், காலேஜில் சீட் கிடைக்காதவங்களுக்கும் ரிட்டர்ன் வந்துடும், ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து ஜாயின் பண்ணி ரிசைன் பண்ணவங்களுக்கும் ரீஃபண்ட் வந்துடும், செகண்ட் ரவுண்ட் ஜாயின் பண்ணவங்களுக்கும் ரீஃபண்ட் வந்துடும், செகண்ட் ரவுண்டில் வந்து சீட் கிடச்சி ஆனால் ஜாயின் பண்ணாதவங்களுக்கு பேமெண்ட் வந்து ரிட்டர்ன் வராது, அது மாதிரி சீட் கிடைக்காதவங்களுக்கும் ரீஃபண்ட் வந்து வந்துடும். இப்போ உங்களுக்கு பேமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா June 10 to June 20 நம்மளுடைய எம்சிசி வந்து என்ன செஞ்சுருவாங்கன்னா பேமெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அது மாதிரி யார் யாருக்கு வந்து எந்த பேமெண்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணுறாங்க அப்படிங்கிற லிஸ்ட்டையும் நம்மளுடைய எம்சிசி வந்து என்ன செஞ்சுருவாங்கன்னா ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அந்த லிஸ்ட்டு வந்ததுக்கப்புறம் நம்மளுடைய சேனலில் அந்த அப்டேட்ஸும் நான் உங்களுக்கு வந்து கொடுத்துறேன் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.